ஹலோ கைஸ், லியோ படத்தோட டைட்டில் பின்னாடி ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ அது என்னன்னு வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம். லியோ படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா இப்போ காஷ்மீரில் இருக்காங்க. ஸோ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சும்மா மின்னல் வேகத்தில் போய்கிட்டு இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் லியோ படத்தோட டைட்டில் சூப்பராக இருக்குது. ஸோ லோகேஷ் எங்கேருந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ் அசிஸ்டன்ட் டைரக்டரை விசாரிக்கிறப்ப அவர் ஒரு சூப்பரான நியூஸ் சொல்லியிருக்காரு. என்னென்னா, லியோ அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டக் மாஸ்டரோட பேராக. ஸோ அவருக்காண்டி ஒரு புக்கே உருவாகியிருக்காங்க. ஸோ அந்த புக்கை லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் அப்போ படிச்சிருக்காரு. ஸோ அதில் என்ன ஒரு சூப்பரான நியூஸ்னால், லியோ என்றவர் ஒரு 50 வயசானவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக அவர் இடத்துல ஒரு பூக்கள் வளர்த்து அதிலிருந்து லாபம் பெறலான்னு பார்த்துருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து நிறையா நஷ்டம்தான் இருக்குது. ஸோ அவர் 50 வயசுல ஒரு அதுக்கப்புறம் நஷ்டம் அதுலேருந்து ஒரு ட்ரக் மாஸ்டர் ஆகிட்டார். ஸோ அவர் அமெரிக்காவில் பெரிய ட்ரக் மாஸ்டர் ஆனோடனே போலீஸ் அவரை 70 வயசில் தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ அவரை 70 வயசில் பிடிச்சுமே சட்டசபை முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்குது. ஸோ அந்த தோட்டத்தில் நான் பப்பாளி பழம் வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நிறையா லாபம் வரும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவளை தெனாவிட்டா. ஸோ லியோ படத்தோட ஸ்டைட்டிலு இவரோட பேருக்காண்டி தான் வச்சுருக்காங்க. ஸோ லியோ படத்தோட கதை இதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பட் ஸோ இது கண்டிப்பாக இருக்காது. ஸோ படத்தோட டைட்டில் நல்லா இருக்கிறதுனால லோகேஷ் கனகராஜ் எடுத்து வச்சுருப்பார். ஸோ உங்களில் யார் லியோ படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தளபதியோட ஒவ்வொரு ஹாட்டான அப்டேட்டுக்கும், லியோ படத்தோட ஒவ்வொரு ஹாட்டான அப்டேட்டுக்கும் நம்ம தமிழ் வாழ்ப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தளபதியோட ஒவ்வொரு ஹாட்டான அப்டேட் மட்டும்தான் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ.